Hi friends, வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கல்பனா ஃபேஷன் ஸ்கூல். ஹலோ வாங்க, இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிலே பேக் ஸ்டிச்சை பார்க்க போகிறோம். இதுவும் செயின் மாதிரியே தான் எடுத்துட்டு ப்ளஸ் ஒரு லாக் போட்டுட்டு திருப்பியும் பேக் அந்த செயினோட சென்டரில் ஒரு செயின் போட்டு திருப்பியும் லாக் போடணும். திருப்பியும் லாங் செயின் ஒன்று, நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பெரிய செயினாக எடுக்கிறேன். திருப்பியும் அதே மாதிரி லாங் செயின் எடுத்துக்கோங்க. ஒரு லாக் சின்னதாக ஒரு செயின் போடுங்க, டைட்டாக பிடிச்சிக்கும். திருப்பியும் பேக் வந்து அந்த செயினோட கேப் இருக்குது பார்த்தீங்களா, சென்டரில் எடுத்துட்டு திருப்பியும் ஒரு லாக் போட்டுட்டு திருப்பியும் ஒரு லாங் செயின் எடுத்து லாக் போட்டு திருப்பி பேக் வந்து திருப்பியும் லாங் செயின் எடுத்துக்கோங்க. நம்ம அந்த சின்னதாக லாக் போட்டோன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும், திருப்பியும் லூஸாக இருக்காது, ஒரு ஸ்டிச்சும் லூஸ் வரும். லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக அந்த குட்டி செயின் லாக் போடுறோம். நம்ம எல்லா செயினுக்குமே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன லாக் போட்டோன்னா அது லூஸ் ஆகாமல் நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக உட்காரும். ஒரு இடத்துல ஒரு ஸ்டிச்சு போடுறப்பவும் நம்ம அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். பொறுமையாக வாங்க. இது வந்து நம்ம அவுட்லைனாக கொடுத்துக்கலாம். நெக்கோட அவுட்லைன், நம்ம வந்து கொடி டிசைனுக்கு இது மாதிரி ஏதாச்சும் நம்ம கொடுக்கணுன்னா நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு தெரியணுங்க பெரிய லாங் செயினாக போடுறேன், நீங்கள் வந்து குட்டி செயினாக போட்டு அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பெரிய பெரிய செயினாக போட்டுட்ருக்கேன். லாக் போட்டு நம்ம அந்த மாதிரி சின்னதாக ஒரு லாக் போட்டு திருப்பியும் அகெயின் வந்து இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் கரெக்டாக அந்த பாயிண்ட், அந்த சென்டர் பாயிண்ட் தெரியும், அங்கேயும் ஒரு செயின் போட்டு லாக் போட்டு திருப்பியும் ஒரு செயின் திருப்பி பேக் போயிட்டு சென்டரில் போட்டுட்டு செயினை திருப்பி ஒரு குட்டி செயின் அதே மாதிரி திருப்பி திருப்பி நம்ம பேக் வந்து வந்து இது வந்து பேக் ஸ்டிச்சு. இப்போ நம்ம வந்து லாக் போட்டுக்கலாம். எப்பவும் போல் லாக் போட்டு முடிச்சுருங்க. நான் உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பேக் ஸ்டிச்சிலேயே வந்துட்டு இப்போ வந்து நம்ம பேக் ஸ்டிச்சில் வந்து பீடு வச்சு நம்ம போட போகிறோம். இப்போ அதே மாதிரி நம்ம வந்து மேலே செயின் எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் செயின் எடுத்துகிட்டு லாங் செயின் தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. திருப்பி ப்ளஸ் வந்து நம்ம இப்போ குட்டி லாக்கு திருப்பியும் அந்த சென்டரில் அந்த செயினோட சென்டர் பார்ட்டில் எடுத்துகிட்டு ஒரு நம்ம எப்பவும் போல் செயின் போட்டு லாக் போட்டுருங்க. இப்போ வந்து அந்த செயினுக்குள்ளே வந்து ஒரு பீடு, குட்டி பீடு, நம்ம என்ன எவ்வளோ பெருசு வேணால் விட்டுக்கலாம். இப்போ திருப்பியும் நான் குட்டி லாக் போடுறேன் அது டைட்டாக நிற்கணுங்கிறதுக்காக. அகைன் வந்து திருப்பியும் பெரிய செயின் போடுறேன். இது பெரிய செயின் போடுறதுனால நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி லாங் லாங்காக தெரியும். அதுவே நம்ம குட்டியாக குட்டி குட்டியாக நம்ம மயூருட்ட நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்ப நல்லா வரும் ப்ளவுஸில். பொறுமையாக வாங்க. நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக நூலை மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம ஜரிய நூல் வந்து நம்மளோடது வந்து நம்ம மேலே கீழே இழுத்தோன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அப்போ தான் அந்த கொஞ்சம் லாங் செயின்லாம் நம்ம வந்து எடுத்து போடுறப்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கன்னா அந்த ரொம்ப ஹோல்ஸ் உழுவும் துணியில். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கீழேயும் நம்ம மேலே எடுக்கிறப்ப நல்லா கீழே நம்ம டைட்டாக பிடிக்காமல் லூஸ் விட்டு வாங்க. லாங் செயின் எடுத்துகிட்டு குட்டி லாக் போட்டுருங்க. பேக் ஸ்டிச் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே திருப்பியும் செயின் ப்ளஸ் லாக்கு. இப்போ வந்து திருப்பியும் ஒரு குட்டி நம்ம கோல்டன் பீடு தான் எடுத்துகிட்டு
செயின் போட்டு குட்டி லாக் போட்டுருங்க. திருப்பியும் ஒரு செயின் லாங் செயின், அதே மாதிரி நம்ம சென்டரில் அந்த பேக் ஸ்டிச் போட்ட மாதிரியே தான் போட்டுட்டு அப்படியே லைனாக வாங்க. இதையும் நம்ம கிட்ட கிட்ட போடுறப்ப நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் லாங் லாங்காக போட்டுறதுனால உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து ரொம்ப லாங் லாங் செயினாக தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம பேசிக் ஸ்டிச்சு தான் இதெல்லாம். இப்போ நம்ம பேசிக்கு வந்து நம்ம என்னென்ன மாதிரி நம்ம வந்து கற்றுக்கிட்டோன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் போகிறப்ப நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே பேசிக், நம்ம கற்றுக்கிட்டு வந்தது எல்லாமே இப்போ வந்து பேசிக் ஸ்டிச்சு தான். இது பேசிக்லேருந்து நம்ம போகிறப்ப தான் அடுத்தடுத்து நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்லேருந்து நம்ம போகிறதுக்காக தான் இப்போது ஒவ்வொரு ஸ்டிச்சாக வந்துட்டுருக்கோம். அப்போக போக வீடியோஸில் வந்து உங்களுக்கு அட்வான்ஸு, உங்களுக்கு நல்லா ஹெவி ஒர்க்கில் எப்படி பண்ணுறது, எந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும் ஒரு ஒரு டிசைனுக்கு வந்து, அதெல்லாம் வரப்போகிற வீடியோவில் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இப்படியும் லாக் போட்டு இப்படி லாக் போடுங்க. நூல் வந்து பாருங்கள் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்க, ரொம்ப இழுக்க டைட் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து கொண்டு வாங்க. இப்போ நான் போடுறது பாருங்கள், எந்த இடத்துலையும் துணியில் வந்து ஹோல்ஸ் இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி டைட்டாக வச்சு போட்டிங்கன்னா அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு ஓட்ட சின்ன சின்னதாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அதை மட்டும் கரெக்டாக மைண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வாங்க, உங்களுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும். வெறும் செயின் தான் பேசிக், நம்ம செயின் தான். இப்போ செயினில் வச்சு தான் நம்ம எல்லா ஸ்டிச்சுமே ஒன்று ஒன்றா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது. இப்போது நம்ம லாஸ்ட்டாக ஒன்று போட்டுட்டு நம்ம வந்து லாக் போட்டுடலாம். பொறுமையாக எடுங்க. அந்த இப்போ வந்து வீடுக்குண்டான குட்டி குட்டி இந்த பீடெல்லாம் கரெக்டாக அந்த நீடிலுக்குள்ளே வச்சு போடுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். சின்னதாக இப்போ லாக் போட்டு திருப்பியும் நம்ம வந்து முடிச்சுக்கிறதுக்காக ஒரு லாக் போட்டுடலாம். இப்போ லாஸ்ட் எண்ணாக்கு போட்டாச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். என்னோடய சேனலை வந்து மறக்காமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.